சார் அரிசி எவ்வளவு கொட்டணும்? என்னப்பா எவ்வளவு சமைக்க முடியும் அவ்வளவு கொட்டு. தேவி ஏன் டம்மர் தவங்குற? இந்த ஆறு பசங்களும் இந்த எபிசோட் ஃபுல்லா நீ எப்படி அலங்கரிக்க போறாங்களோ தெரியல, எப்படி நாங்க கூட மாறடிக்க போறோம்னு தெரியல. ஆண்டவா எங்கள் மீது கருணை இருந்தால் என்னை சமைக்க விடாமல் செய்தவனை சும்மா விடாதீர்கள். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜேன் திகில் பாண்டி ஜேஹோ சூனா பானா வி அல்லாட்டார்முகம் ஜிவேன் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்க் தலரா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம திரும்ப கிச்சன்ல வந்து நின்றுக்கோம்ல இப்ப. அது விடுங்க, இங்க ஹேம் இருக்கு பாருங்க, அதுல யாரோட மூஞ்சா இருக்குது, யாரோட மூஞ்சா இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஹேம்ல. கண்டிப்பா மணிக்கு நம்ம சமைக்க போறோம் மட்டும் தெரியுது, என்ன சமைக்க போறோம் தெரியல. ஆனா சுகா தான் இல்ல நம்ம கூட. ஆமா சரி, இவள் மெதுக்கு இங்க இருக்கிறோம், அந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு ஹேம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்களுக்கு மேபி யாரும் கெஸ்ட் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி யாருன்னு கூப்பிடுங்க. அவங்களை ஒரு வேளை தட்டுன மூஞ்சில யாரு இருக்கா, அவர் வராரோ. சரி நம்ம கெஸ்ட் இப்ப கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா. ஓகே அண்ணு, யார் வரான்றத எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம டீம் டீமா தான நீங்க சமைப்போம். ஆமா இன்னைக்கு நம்ம ஃபுல்லா ஹேம் வச்சு தான் சமைக்க போறோம். ஹேம் மிச்சம் மீதி வச்சு செஞ்ச ஹேம் பயன்படுத்தி இவங்க இன்னைக்கு சமைக்க போறாங்க. இவங்க செய்ய போற ரெண்டு சாப்பாடுமே ஹேம பத்தி தான். வின்னருக்கு என்ன பிரைஸ் கிடைக்க போகுது? இவங்க சமைக்கிறப்ப இவங்களுக்கு சொல்லி தரத்துக்கும் ஒரு கெஸ்ட் வரப்போறாங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு நம்ம பார்க்கலாமா? அந்த ஹேம் ப்ரோமோட் பண்ணதா அவங்களும் வராங்க. சரி வாங்க இப்ப போலாம். நான் சொன்ன கெஸ்ட் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? என்ன பயன்படுத்தி சமைக்கலாம்ன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ணலாம். சார் உள்ள வாங்க. அப்படியா? நல்ல காமெடி. சரி என்ன அர்த்தம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு கேஃபார்ம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பிச்சு பண்றீங்களே. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த ஷோல வந்து அதை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த ஹேம் வச்சு நல்லா சமைக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹேம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பொதுவா ஹேம்னாலே சமைக்கிறது ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். சரி எனக்கு ஒரு டீம்ல மூணு பேர் இருக்கறனாலயா? இது காம்படிஷன்ன்றதுனால வேற மூணு பேர். ஓகே, உன் டீம் தோத்துறனானே மரியாதையா பேசி பாத்துக்க சும்மா. என்னப்பா அவர் இப்படி பேசுறாரு? அது சொல்றாங்க அப்பப்ப இப்படி பேசுவோம் தான். எல்லாரும் எடிட்ல தூக்கிடுறாங்களா? ஆமாமா, சரி கட்டுப்படுத்த முடியாத நேரத்துல அப்படி. இது வேற ப்ரமோஷன்ன்றதுனால நீங்க சமைக்கிறப்ப உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். நீங்க என்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும்னு கேட்டீங்க நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா நான் சமைச்சு தர மாட்டேன், உங்களை நான் கெயின் பண்ணுவேன். உதவி கேட்டாதீங்க. நல்ல காமெடியா பேசுறாரு. நான் பிறப்புல இருந்து அப்படிதான் பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். போங்க. என்ன வேணும் அப்ப? தண்ணி எவ்வளவு ஊத்தணும் இப்போ? போட்டு கேப்பா 540 ml. 540 ml எவ்வளவு மாஸ்டர்? ஐயா இவங்கள வச்சுட்டு என்ன பண்றது நானு? சொல்லுங்க ப்ளீஸ், அப்பதான் சமைக்க முடியும். மூணு பாட்டில் 540 ml தான் வரும். கேட்டுக்கிட்டியா? மூணு பாட்டில் 540 ml. சார் ஒரு ஸ்பூன் இஞ்சி போடணுமா? இது ஓகே பாருங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சா? இரு இறக்கி கூட வாட்டர் பாட்டில் தண்ணி மூணு இருக்குல்ல, அதை எடுத்து ஊத்து.
நீ என்ன பண்ணதே இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இவ்ளோ இந்தப்பா இந்த தண்ணியை எடுத்து ஊத்தே இங்க பாரு இதுதான் ஒரு ஸ்பூன் புரியுதா இவ்ளோ ஒன்று தான் எடுக்கணும் ஓகே ஓகே பஸ் ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா இது 1.5 ஸ்பூன் ஆகிடும் ஓகே 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 தண்ணி ஊற்ற தரல இஞ்சி போட தரல நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் போடுற தண்ணி இப்போ சொல்லலாம் அப்படி தான் இருக்குது நல்லா சமைக்கிற மாதிரி இருக்கானே இல்லை விடுத்து தூக்கிட்டுருக்க போல இந்த தம்பி என்ன பண்ணுறப்பல அவர் சோறாக்கிட்டு இருக்காரு எவ்வளோ அரிசி போடணும் எவ்வளோ அரிசி போடணும்னு தெரியாதா இதுக்கு முன்னாடி சோறாக்கினதே கிடையாது தம்பி என்ன போங்க யாருக்கும் எதுவுமே தெரியல ரெண்டு எபிசோட்ல அப்படி இப்படியா போடுறீங்க சொல்லண்டா எடுத்து சொல்றது சுமாரு ஏன்ப்பா சோறை குக்கர்ல ஆக்குறீங்க தம்பி இதுக்கு முன்னாடி ஹேம் வெட்டதே கிடையாதா இப்படிதான் வெட்டணும் அந்த மாதிரி வெட்ட கூடாது நீ வெட்ட மாதிரி வெட்டினா ரொம்ப பெருசு பெருசு அவன் தரப்ப வேகவே வேகாது சார் அரிசி எவ்வளவு கொட்டணும் என்னப்பா எவ்வளவு சமைக்க முடியும் எவ்வளவு கொட்டு ஏன் அம்மா தவங்குற அந்த டீம் கூட பரவாயில்ல தெரியும் ரொம்ப மோசமா இருக்கேன் காட்டுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இது டைட்டா இருக்கு சார் என்னடா வெளியே வர மாட்டேங்குது இங்க கூட என் கையில உனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல ஐயோ இருப்பா இருப்பா கத்தியில விடாதப்பா தம்பி இரு இரு இங்க கூட பாரு அவனுங்க அவர் போட்டு சாவு அடிக்கிறானுங்க இங்க பாருங்க சார் இப்படி பண்ணா கூட அது வர மாட்டேங்குது அப்ப என்ன பண்றது கத்தி வச்சு தான் எடுத்து ஆகணும் ஐயோ இங்க பாரு நான் எவ்வளவு ஈஸியா எடுத்துட்ட பாத்தியா இதுக்கெல்லாம் ட்ரிக் இருக்கு தம்பி டப்பாவோட சைன்ல வச்சு அமுக்கணும் பாரு டப்பா சைட்ல நல்லா அமுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கும்பரை போட்டு கவுத்து பின்னாடி ரெண்டு தட்டு தட்டிட்டு எப்படி வந்துருச்சு பாத்தியா சார் எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி ஹேம் எடுக்கணும் வழியா அங்க சொல்லி தரும் போது காதை எங்க வச்சிருந்த நீ தெரியுமா தெரியும் முடிக்கிற வேலையை பாரு நான் வெங்காயம் வெட்டேன் என்ன பண்ற இன்னும் இஞ்சி போட்டுட்டு இருக்கேன் ஐயோ ஒருத்தரும் ஒருபடியா சமைக்க மாட்டானுங்களே சாஸ் வேற பண்ணணுமா நான் இதை வெட்டிட்டு இருக்கேன் நீ போய் சாஸ் பண்ண ஆரம்பிப்போ ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ வந்து காய்கறி வெட்டிரு சார் இங்க வாங்களா இப்ப என்ன இப்ப கேர் லீக்ஸ் இருக்கு இதுல பச்சை கலர்ல இருக்குறது பண்ணுமா வெள்ளை கலர்ல இருக்குறது பண்ணுமா ஐயோ இந்த பைய என்ன பண்றப்பல தம்பி ஓ இன்னும் கொஞ்சம் பண்ணுமா ஆமா நோ இப்போ சீக்கிரம் சொல்லுங்க மாஸ்டர் இது ரெண்டுத்தையுமே சாப்பிடலாம் ரெண்டுத்தையுமே நீ சாப்பிட ஃபஸ்ட்டு வேற வெட்டு வேறதுக்கு தேவையே கிடையாது ஏன் வேஸ்ட் பண்ற இங்க வச்சு வெட்டு ஓ ஓகே ஓகே என்னது இது ஒண்ணுமே தெரியாம வளர்ந்துருக்கேன் நல்லா சும்மா பண்ண வேற சொல்றேன் இங்க பாரு இந்த லீக்ஸ் இதுல இவ்வளவு போடு இதுல இவ்வளவு போடு ரெண்டுத்தையும் போட்டு போடு டேஸ்ட் நல்லா இருக்கும் சரி நீங்க சொல்லிட்டீங்க இல்ல செஞ்சிரறது ரொம்ப நேரமா ஒரு உருளைக்கிழங்க உரிச்சிட்டு இருக்கேனே என்ன இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை உரிச்சு முடிச்சிருவியா என்ன போ நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட முடியாது இங்கே பாரு இதுல பாதி போட்டீனா அதுல அதே அளவு தான் போடணும் ஓகே ஓகே இங்க பாரு தண்ணி எல்லாம் நிறைய ஊத்திடாத என்ன ஒழுங்கா செய் சொல்றா சோறாக்கணும் ஓ நீ என்ன அதே ஆக்கி முடிக்கலையா இந்த லீக்ஸ் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கணும் புரியுதா தம்பி நீ மாதிரி பொடினா நல்லா வேகும் சீக்கிரமே வந்து ஓகே ஓகே புரியுது சார் சுத்தம் பண்ண வேகாது புரியுதா அதனால தான் சொல்றேன் டீம் இன்னும் சோறையா ஆக்கல அத நீ வேற பண்ணுதுனே தெரியல நாங்க லேட் ஆரம்பிச்சல லேட்டா வந்துறோம் சார் அத இந்த பாத்திரமே நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் இவ்ளோ பண்ணிட்டு பாருங்க கடைசில அவங்களோட சாப்பாடு நல்லாவே இருக்காது எங்களோட சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க பாருங்க ஜே ஜேகே ரெண்டாவது ஊர்ல கிளங்கு வந்துட்டேன்டா நீ பொறுமையா உரிச்சுக்கிட்டு நாங்களே வீட்டுக்கு கிளம்புறோம் ஏண்டா பின்ன இப்படி உரிச்சு அப்புறம் அசைக்கிற உரிடா சுகா வந்திருந்தா நல்லா சமைச்சிருப்பான் அவன் வந்திருந்தாலும் கை வழியில் சொல்லிட்டு ஏமாத்திட்டு சமைக்க மாட்டான்டா பேசாம இருறா ஆ அது உண்மைதான் உண்மைதான் இப்ப அடுத்து நம்மளும் ஹேம் எடுத்து கொட்டணும்டா எப்படி போடுறது தெரியலையே சார் லீக்ஸ் எப்படி வெட்டணும் சொல்லுங்க நான் சைட்ல நீ அசைக்கிறத வெட்டு வெட்டு டேய் நம்ம வெட்டி போடுற ஹேம் ரொம்ப சாஃப்டா இருக்கணும்டா அதனால நான் பண்ணு ஒரு கேரி பேக் எடு அதுக்குள்ள ஹேம் கொட்டிட்டு ஒரு கையால அத நல்லா பிசைஞ்சு விடு சார் இங்க பாருங்க இது எப்படி தானே ஹேமி ஆ அப்பதான் அப்படியே வெட்டிட்டே இறேன் ஆ பாத்து இத வச்சுக்கேன் ஓகே இப்ப ஜெ வெட்டினா தான நம்ம நல்லா ரேமன்ல அத போட முடியும் அப்பதான் சாப்பிடலாம் ரேமன்ல இப்ப நான் லீக்ஸ் போட மாட்டேன் நிறைய மோண்ட் மே தம்பி பேன் சூடானதுக்கு அப்புறம் தான ஹேம் வர்க்கணும் டேஜினு அந்த கோபி ஜேக்கே ஒண்ணு அசிங்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க எட்டி பாருங்க என்ன பண்றானுங்க பாரு இது நான் தான் பண்றேன் அப்படி என்ன தான் பண்றேன் சோறாக்குறேன் அத கூட பண்ணா பண்ணி கொடுத்தா இதுக்கு முன்னாடி சோறாக்குறதே கிடையாதா அதுக்கு இருக்கேன் ட்ரெயினியா இருக்கப்பெல்லாம் நான் தான் சோறாக்குவேன் டேய் ஒரு ரெண்டு ரசிக்கு பாரு சாஃப்டா இருக்கு பாரு எங்க
ஒரு பானையில் உருளை கிழங்கு ஹேமையும் கொட்டணும். நம்ம நசுக்கி வச்ச ஹேம் தான் நினைக்கிறேன். நல்லா பண்றீங்க, அப்படியே பண்ணுங்க. என்னடா உனக்குன்ற? உங்க டீம் தான் அவுட் ஆக போகுது. அட்லீஸ்ட் நாங்க உன்ன மாதிரி சீட் பண்ணி ஜெயிக்க மாட்டோம்டா. ஆனா வெட்டி போயிலும் அப்படிதான் பேசுவானுங்க. நீ வா கொட்டு பாரு. கொட்டு கொட்டு, சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இதையும் போடணும் அதுல. இதை கொட்டும் போது நல்லா சவுண்ட் வருது பாரு. நல்லா ஃபுல்லா கொட்டிட்டேன்னு பாரு. நீங்க பண்ற சாப்பாடு நல்லா இருக்கும் போலயே. டேய், அவங்க நம்பிக்கை வளக்குறானுங்கடா. பசங்க நல்லா சமைக்கிற மாதிரி இருக்கு. 800 ml தண்ணி வேணுமா? அப்படினா 4 கப் தண்ணி வரும்டா. இது இது எவ்வளவு வசதி? இது எவ்வளவு? அந்த ஒரு பாட்டில் 500 ml தம்பி, ஒரு பாட்டில். அப்ப 500 + 200 800. ஒரு பாட்டில் தண்ணி ஊத்திட்டு மீதி காவாசி தண்ணி ஊத்தணும். நாங்க அதுக்குள்ள முடிக்க போறோம். இருடா, உங்களுக்கு முடிக்க போறணுங்க. நீங்க எப்பதான் ஆரம்பிக்கவே போறீங்க? ஒரு நிமிஷம் இங்க கொடுப்பா தம்பி. கரெக்ட். வாசர நல்லா வரதே. ஓ, செக் பண்றாரு. ஒரு பாட்டில் தண்ணி ஊத்தேன். ஒரு பாட்டில் தண்ணி ஊத்திடுறேன். ஓகே. என் அடுத்து இன்னும் ஒரு கா பாட்டில் ஊத்தணும். நீங்க கரெக்டான ப்ரொசீஜர்ல பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு. அப்படின்னா எங்க சாப்பாடு நல்லா இருக்குமா மாஸ்டர்? கண்டிப்பா. இப்ப இதை மூடியை போட்டு மூடணும்டா முதல்ல. சார், சாப்பாடு பார்த்து என்ன பண்றதீங்க? சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கும். இப்ப இதை மூடி போட்டு முன்னதான் வேகும் என்ன மாஸ்டர்? ஆமா ஆமா, வர்க்கிறேன் தம்பி. ஆமா, சரி வருவாரு. இவரு செக் பண்ணிட்டு போறதே சரிப்பட்டு வரலையா? சொல்ல போறாரு இவரு. அம்மா, நின்னு நின்னு காவலாம் புண்ணா போச்சுடா. அங்க பாரு, அதுவும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்றீங்க? நல்லா வேக வச்சிருப்பா, நல்லா இருக்காது. ரொம்ப நேரமா மீன் ஒருத்தன காணும், எங்க போனாவே? தேவி, நீ எப்படி ஒண்ணு சமைக்க போறது இல்ல? அங்கெல்லாம் ஒண்ணு உணண்டிட்டு இருக்காத. இங்க வந்து உட்காரு, போ. ஒரு மூலையில நெல்லு, போ. தேவி, எதனா ஒர்க் பண்ணண்டா? அவன் கலாய்க்கறதுக்கு ஏத்த மாதிரியே பண்றீங்க நீயும். நான் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கேமராவில் வர மாட்டேங்குது. சார், இங்கே பாருங்க, இவ்வளோ சூடு போதுமா பேனுக்கு? நீ என்னப்பா தெர்மோமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா கை வச்சா தெரியுமே எவ்வளோ சூடு போதுன்னு. ஆண்டவா, எங்கள் மீது கருணை இருந்தால் என்னை சமைக்க விடாமல் செய்தவனை சும்மா விடாதீர்கள். ஆனா இருப்பா, இப்போ என்னை ஊத்தி வர சொல்றல்ல. ஓகே, சாசேஜி உள்ள போயிட்டு வருகிறேன். ரொம்ப தீய விட்டுறாத, குளிக்கிக்கிட்டே இரு. அப்படியே ஸ்பீடையும் குறைச்சிக்கணும். நீங்களா என்ன பண்றீங்க? அவங்களும் தயார் சமைக்கிறாங்க. இதை போய் டவுட்டு கிட்ட சவடிக்கிறேன். பார்த்து தம்பி, சாசேஜை பறட்டி போட்டுட்டாரு, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். பொறுமையாக வேக வைக்கணும், உள்ள அவங்க நல்லா சாஃப்டா வரணும். அதுக்கப்புறம் சாசை வேற அதில் ஊத்துறோம்னு போட்டிருக்கு. சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. ஆமாம் சார், அப்படி பண்ணாதான் நல்லா டேஸ்ட் வரும்னு போட்டிருக்கு. நான் அதை தான் ஃபாலோ பண்ண போறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நல்லா வேகட்டும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க மாட்டோம் தான், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால அப்படியே பண்ணுங்க. எங்க சமையல் அற்புதமா இருக்க போகுது. போட்டு ஒருவரை கூட நிக்கிறதே என்ன சொல்ல போறாரோ தெரியல. என்னைய உடைக்கிட்டு அப்படியே சாப்பிட்டா செத்து போயிருவோம். எவ்வளவு எண்ணெய் பாரு இருக்கு. ஓகே சார், ஓகே. நீங்க சமைச்சு முடிக்க போற சேஜுக்கு வந்து நீங்க அவங்களை பாருங்க. எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ணாத. சாசேஜ் ஒருத்த எண்ணெயிலே முட்டையும் வறுத்துறேன். அப்படியா? ஆமா ஆமா, இந்த எண்ணெய் கீரை ஊத்துறது, அதே எண்ணெயில வரு. இதோ பாருங்க, முட்டை எப்படி வருது. ஷேப்பு தான் சரியில்லை. ஒரு முட்டை ஷேப் கூட ஒழுங்கா பண்ண வராத உங்களுக்கு எல்லாம். அதான் அந்த முட்டையை எண்ணெய் கிட்ட தள்ளிட்டு போ. அதுக்கப்புறம் நல்லா வேக வை, நல்லா கொப்பளிச்சுக்கிட்டு வேக முட்டை. இருவரையுமே டேய், வாப்பா சாப்பிடா. இன்னொரு வார்த்தை சொன்ன சொல்லிக்க நீ வேணும்னா. பாவம், இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுருந்தாள. ஆண்டவா, போனா போகுது, மன்னியும். ரொம்ப நன்றிப்பா.
ini malah tuh disalah bareng ya. Perang mulai kita apa tuh? Tapi sih kita sama apa? Sih kita sama. Unala muriyo. Unala muriyo. Adalah yang kau ipa. Adalah yang kau ipa. Hahaha. Tapi apa yang sulit ya? Oh apa lah sah? Apa pun jelas sama diri penuh adalah anda kadinya. Kamu kan jualan terima mana bayar? Ada terima mana bayar sama orang. Hahaha. Ipin ini tuh sunnah madri ini cah dengar deh. Mana salah lah pak? Ini sampai kira nalla. Plan tiket dekat sini langsung salah kan? Apa nengah? Aduh, mulai mau coba kalau bar kan gate kan rolly ya bar kan? Enak nih ya. Emangnya sama sih kayaknya nih terlalu. Aku nggak udah sama sih kamar tangan ini berbudaya bentar. Nggak sih, berbudaya bani tinggal ambil. Soalnya nggak harum apa dia? Enggak nih, dah berbudaya sih nih ada. Ada nih ada. Mantap ah, jengkel mie. Iya, tapi aku tinggal jaga mau deh. Ah, deh. Berarti aja cuma boleh ama? Hmm. Nama siapa dan apa bareng? Nama orang ini dress coba berunda. Upahnya ketakar bareng ya? Upah tinggal berdua tani untuk rendi itu. Kalau mau agak bantu ngeluarin sapa deh, nama gue lagi dimana mikirnya. Mau yang mudah orang mangga, biar kamu sapa mau turun apa nama sapa deh. Kalau mau perlu, mau yang mudah diterki ya. Orang gue bantu bantu, walau mudah diterki. Oh, nolak bantu diterki. Om, sapa itu mau diterki ada? Oh, nolak diterki dong? Apa dia? Dah. Ah, nolak. Hei, aku baru ngeliat tadi sapa kayak mikir apa? Nggak sapa ada pakai lah nolak diterki. Dah, lihat nggak sapa ada logo orang ini mana para? Dejini, ini muntah udah siapa nama tuh seri pandra iri. Pot pot yo yo yo. Aku nggak sama saya murus tangga maring gitu, sama kayak dia, sama kayak dia sama si dia lagi ya. Ini lu customer sama sir. Singkar murus ada perawan atau? Untuk ayah ham, untuk pork beli ala pork nengkar ada serva karena nangin deh ham udah terapanir kok. Kalau ini kayaknya lama cuma nir kok. Karena per ham sih mau di mini lah party mes perlu agak karena nangin deh mereka pernah. Mes tak apa bicara pada party cuma nir kok.